மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது டெரரிசம், அதாவது தீவிரவாதம். இந்த இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தீவிரவாதத்தில் 160 180 பேர் செத்துருக்குறாங்க இங்கேயில் ஸ்ரீலங்காவில். ஏன் இந்த டெரரிசம் வருது, அதோட விளைவு என்ன, அதுலேருந்து மக்கள் எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறது, இதை பற்றி தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டெரரிசம்ன்றது இன்னைக்கு நேர்த்து வந்தது இல்லை, மனிதன் தோன்றிய காலத்திலேருந்தே கிட்டக்கிட்ட வந்துருக்குது. மனிதன் இன்னொரு மனிதனை கொன்று உணவாக சாப்பிட்டுட்டுருந்தான், கேனிபாஸ். அவங்க மனிதர்களை மனிதனே கொன்று அவன் சாப்பிட்டுருந்தான், உணவு பற்றாக்குறை இல்லாது தன்னுடைய நாரோசி இது இந்த காரணத்தால் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறான். அடுத்து அவனுடைய காரணங்கள் மாறுது, குளம் மட்டும் அப்படியே காரணங்கள் மாறுது. அதுக்கடுத்தது தன்னுடைய மதத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் அடுத்தவனை கொல்றது, அதாவது தன்னுடைய மதத்தை காப்பாற்றுவதற்காக அடுத்தவனை கொல்லணும். இது கிறிஸ்டியன் இஸ்லாம் இது வேரூன்றி இருக்குது. இன்றைக்கும் அதை பயன்படுத்தி பலர் ஒத்தனை பண்ணுகிறாங்க. இப்போ அதை அந்த டாப்பிக்கை நான் இப்போ பேச விரும்பலை. ஏன்னா நான் பேச வருது இந்த டெரரிசம், இந்த டெரரிசம் ஏன் உருவாகுது, எந்த காரணத்துக்காக இவங்க ஒத்தனை பண்ணுகிறான். ஒரு மதத்து மேலே இருக்கிற வெறுப்பு இல்லை, ஒரு மதத்து மேலே இருக்கிற பாசம், இந்த மதம் தான் உயர்ந்ததுன்ற ஒரு தவறான கருத்து. மற்ற மதங்கள்லாம் முட்டாளர்களுடைய மதம், தன்னுடைய மதம் மட்டும்தான் உயர்ந்தது. ஏன் ஒரு காரணம்னா, தன்னுடைய மத கருத்துக்களை தவிர மற்ற மத கருத்துக்களை அவங்க படிக்கிறதே இல்லை. மற்ற மத கருத்துக்களை எவன் ஒருத்தன் படிக்கிறானோ அன்றைக்கே அவன் வந்து இந்த டெரரிசம்ன்றது வேலையை தூக்குப்பேல போட்டுருவான். அதனால தான் இன்றைக்கு மத குருக்கள் அடுத்தவனை படிக்கூட மாட்டேன்றான். ஏன்னா தான் சொல்கிற பேச்சா அவன் கேட்கணுன்றதுக்காக. இந்த கடவுள் பேரை சொல்லிவிட்டு நீ கொல்டானா அந்த கடவுள் பேரை சொல்லிட்டு கொள்வான், நீ சாகுனா கூட செத்துருவான். இதுதான் இன்றைய நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, புரியுதுங்களா? அடுத்தது இந்த மத கருத்துக்கள், இந்த மத கருத்துக்கள் மனிதனை இன்னொரு மனிதனை அழிப்பதற்காகத்தான் அப்படின்றது தான். அன்பை வளர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட மதங்கள் இன்னைக்கு ஒத்தனை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டுருக்கு. இதுதான் ரொம்ப வேதனையை உருவாக்குது. அன்பை உருவாக்க அன்பை தான் எப்பயுமே எல்லாருமே இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவமும் சகோதரத்துவத்தை ஏமா சொல்கிறான். அது சகோதரத்துவம் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்துவம் இன்றைக்கி டெலிவிஷத்துடைய வேர்வூன்றக்கூடிய ஒன்று ஒன்றாகி போச்சு. இப்போ அந்த டெலிவிஷத்தை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை. வரமா அது டெலிவிஷன் வேறு ஒன்றாக ஆரம்பிச்சு போச்சு. இதுக்கு வேறு ஒரு சில காரணங்களும் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய சோஷியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணான், அதாவது துப்பாக்கி எடுத்து சொல்கிறது, கத்தி எடுத்து கொடுத்துறது, இது மாதிரி அதாவது அன்றைய வரலாற்று கதைகள் எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். அது மக்கள் விரும்பினாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா மொத்தம் 100 கொள்வது, அதை பார்த்து அடுத்தவன் ரசிக்கிறது. இது முதல்ல வந்து சினிமாக்களில் வந்து அடிச்சுக்கிறது கொள்வது இதுதான். அதை பார்த்து ரசிக்க கற்றுக்கிட்ட மக்கள் அதை தான் உண்மை நினச்சிட்டு இன்றைக்கும் எல்லா நாட்டுகள்லேயும் இந்த கேவலமான இந்த போர், அதாவது தேவையில்லாத ஒரு சண்டையை உருவாக்கி ஒருத்தனை கொள்கிற மாதிரி, அதில் அவன் மனம் துடிக்கிற மாதிரி இந்த சினிமாக்குள்ளே ஆரம்பித்தான். அதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டு
அவள் அதை சினிமாக்காரனை ஒழிக்கணுன்றதுக்காக டிவி சீரியல்ஸில் அமெரிக்கா போன்ற ஒரு நாடுகளில் இந்த இதே வகையை குழந்தைகளை வீடுகளில் அளவுக்கு பார்க்குற அளவுக்கு மாற்றிட்டான். இன்றைக்கி குழந்தைங்க ஒரு அதை பார்த்து நிறையா குழந்தைகள் உக்கிரமான புத்திக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த லிஸ்ட்டு இன்றைக்கி கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்லு, இதில் அதே பாணி ஒத்தனை ஒத்தனை சுட் துப்பாக்கி யாரும் சுடுற மாதிரி, இதில் எவன் யாரை சுடுறான், யார் சாகிறான், இது ஒரு கேம். இது மாதிரி ஒரு விளையாட்டுகளை உருவாக்குறது தான் இன்றைக்கு இவனுடைய வேலை. இதனால் இதை தயாரிக்கிறவன் அதிகமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போகிறான். அப்பாவியாக இருக்கிற அந்த குழந்தைங்க வக்ரத்தை அதிகமாக உருவாக்கிக்குது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு குழந்தை அழகாக கார் ஓட்டிகிட்டு போயிருக்குது, எந்த ஆக்சிடெண்ட்டுமே இல்லாமல் பல கிலோமீட்டர், 20, 22, 23 எத்தனை வயசில், 5 வயசு குழந்தை, 22, 23 கிலோமீட்டர் வேகத்தில் 2 கிலோமீட்டருக்கு அந்த குழந்தை வளர்ச்சி கார் ஓட்டு போயிருக்கு. எந்த எந்த எதை அடிப்படையாக வச்சு, இந்த கேமை வச்சு. அதே கேமை அந்த குழந்தைக்கு ஒரு பாராட்டை கொடுக்கலாம், ஆனால் எந்த ஆக்சிடெண்ட்டும் பண்ணாமல் கொண்ட குழந்தை ஓட்டிட்டு. அதே பாணியில் இன்றைக்கி அந்த கேமை விளையாட ஆரம்பிச்சுட்டேன் குழந்தைங்க பத்திரமான துப்பாக்கிகளை தூக்கிட்டு அமெரிக்காவில் ஒரு சில குழந்தைங்களுக்கு இன்னொரு குழந்தையை சுட்டுக் கொள்ளுது. கேட்டால் இது ஒரு பொழுதுபோக்காக நான் சுட்டேன் அப்படின்னு திரு அளவு கூட இன்றைக்கி வந்து போச்சு. இது எந்த அளவு கேவலத்தை உருவாக்குது அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த மீடியாஸில் தயவு செஞ்சு இந்த கொலை திருட்டு இதுக்கெல்லாம் காரணங்களை ஒழிச்சுட்டு நம்முடைய சமுதாயத்தை, அதாவது உலகத்தில் இருக்கிற பேரோட சமுதாயத்தை, நம்மளுடைய சமுதாயம்ன்றது நீங்கள் என்ன பக்கத்து வீட்டுக்காரனா இல்லை, அது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நம்முடைய சமுதாயத்தில் ஒரு அங்கம்தான். அத்தனை பேருமே நம்ம சந்தோஷமாக வாழணும். அதுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி பயங்கரமான எண்ணங்களை குழந்தைங்க மனசில் பதிய விடாமல் செஞ்சீங்கனால் பல குண்டு வெடிப்புகள் நிகழாமல் இருக்கும். இன்றைய ஸ்ரீலங்காவில் நடந்த இந்த விபத்து இன்றையோடு ஒழிஞ்சிட்டோம். லாஸ்ட்டு வேறு எந்த உலகத்திலும் எந்த நாட்டையும் வரக்கூடாது. தேங்க்யூ மடியர்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ மடியர்ஸ்.